நானிலத்தில் அம்மை நிமிர்ந்து பார்க்க வைத்தவர்கள், நினைவுகளில் இரவாது வாழும் இயல் நாயகர்கள், உண்மை தோற்காதென்பதை உணர்த்திய உதாரண புருஷர்கள், நமக்கு நாமே நாளுக்கு நாள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நிஜ மனிதர்கள். வாழ்வையும் ஆன்மீகத்தையும் வேறு வேறாய் பார்த்து பழகிவிட்டது சமுதாயம். தன் வாழ்வோடு ஆன்மீகத்தை இணைத்துக் கொள்பவன் உண்மையான மன அமைதி அடைகிறான். உண்மையான மன அமைதி மனிதனை திருப்தி அடைய வைக்கிறது. திருப்தி மனிதனை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வழி செய்கிறது. ஆன்மீகமே வாழ்வெனும் உண்மை உணர்ந்து அறப்பாதையில் தம் வாழ்வை நெறிப்படுத்திய எத்தனையோ மகான்களை பூமி பந்து இன்னும் தனக்குள் பத்திரமாய் பாதுகாக்கிறது. நாம் பாதுகாக்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய நிஜ மனிதர்களை, ஆன்மீக வாழ்க்கை துறவிகளை உலக பார்வைக்கு எடுத்து செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நிஜ மனிதர்கள் என்ற இந்த நெடுந்தூர பயணத்தில் உங்களோடு பிணைக்கவிருக்கும் முதல் மனிதர் உள்ள கமலபடி உத்தமனார் வேண்டுவதென்ற ஓங்காரத்தை உலகு குறைத்தவர், முத்தமிழின் வித்தகர், ஆன்மீகத்தை தேடிய லட்சம் பேரில் ஆன்மீகத்தால் தேடப்பட்ட விஞ்ஞானம் படித்த சமூக துறவி. துறவு என்பது தனிப்பட்ட தேவைக்கல்ல, புனித சேவைக்கென்பதை வாழ்ந்து காட்டி நிரூபித்த மகான். 17 கல்வி நிறுவனங்களை உருவாக்கிய ஜாம்பவான், 8 மொழிகளில் தேர்ச்சி பெற்ற மாமேதை, பாரதிக்கு மகாகவி பட்டம் சூட்டிய பாவலர், இசை தமிழை எழுத்தில் காட்டிய இயலரசன், ஈழத்து இளங்கோ என்ற சுவாமி விபுலானந்தர். இவரின் சரித்திரம் எழுதப்பட்ட வெறும் வரலாறு அல்ல, ஆன்மீகத்தின் அடையாளம். ஆயிரத்தி 1892 பங்குனி 27 நாளன்று சாமி தம்பி கண்ணம்மா தம்பதிகளுக்கு இன்றைய விபுலானந்தர் அவதரித்தார். அந்த மழலை மனிதத்தை முதன் முதலாய் தூக்கி தூளியிலிட்டு தூங்க வைத்த ஊர்தான் இலங்கை தீவின் கிழக்கு திசையில் கரை கொண்ட பூமி. நெய்தலும் மருதமும் ஒருங்கே அமைய பெற்ற காத்தல் தெய்வம் கண்ணகி அம்மனின் புகழ் கொண்ட காரை தீவு. விபுலானந்தருக்கு தமது பெற்றோரால் சூட்டப்பட்ட முதல் பெயர் தம்பி பிள்ளை. தம்பி பிள்ளைக்கு சிறு வயதில் ஏற்பட்ட சுகையினத்தை நிவர்த்தி செய்வதற்காக இலங்கையின் புனித பாத யாத்திரை ஸ்தலமான கதிர்காமக்கந்தன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். கதிர்காமக்கந்தனின் ஆலயத்தில் தன் பிள்ளையின் நோய் சுகம் பெற தம்பி பிள்ளை என்ற பெயரை முருகனின் மறு பெயரான மயில் வாகனம் என மாற்றினார் அவரது தந்தை. தமது 5 வயதில் காரைதீவு நல்லரத்ன ஆசிரியரால் எழுத்தறிவிக்க பெற்ற மயில் வாகனம், 10 வயதில் கல்முனை மெதடிஸ்த பாடசாலைக்கு அனுப்பப்பட்டு பின்னர் மட்டக்களப்பு புனிதமிக்கேல் கல்லூரியில் தனது கற்றலை தொடர்ந்து தன் கணித நுட்பத்தினால் ஆசிரியரே வியந்து போகும் அளவிற்கு திறமைசாலியாக இருந்தார். தனது 16 வயதில் கேம்பிரிட்ஜ் சீனியர் சோதனையில் சித்தியடைந்த அவர் மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியிலேயே ஆசிரியராக பணிபுரிந்தார்.
1911 கொழும்பிலுள்ள ஆங்கில ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்து விரிவுரையாளராக இருந்த தென்கோவை கந்தையா பிள்ளையிடம் பண்டைய தமிழ் இலக்கியத்தை கற்றார். 1912 ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பயிற்றப்பட்ட ஆசிரியர் என்ற சான்றிதழுடன் மீண்டும் மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியில் 2 ஆசிரியராக பணிபுரிந்தார். 1915 கொழும்பு அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து விஞ்ஞானம் பயின்று 1916 அறிவியல் விஞ்ஞானத்தில் பட்டம் பெற்றார். இதே ஆண்டில்தான் 1901 தோற்றுவிக்கப்பட்டு உலகின் 4வது தமிழ்ச்சங்கம் எனும் பெயரை எட்டி பிடித்த இந்திய மதுரை தமிழ்ச்சங்கம் நடாத்திய தேர்வில் பங்கு பெற்று பண்டிதர் பட்டம் பெற்ற முதல் இலங்கையர் என்ற பெயரை தன்னகத்தே தக்க வைத்து கொண்டார். கொழும்பு அரசின் தொழில்நுட்ப கல்லூரியில் இரசாயன உதவி விரிவுரையாளராக பணியாற்றினார். மயில் வாகனம் அவரது விரிவுரைகள் மாணவர்கள் மத்தியில் பெரும் சிறப்பை தேடிக்கொண்டது. 1917 யாழ்ப்பாணம் சம்பந்தரசியார் கல்லூரிக்கு விஞ்ஞான ஆசிரியராக அழைக்கப்பட அவ்வழைப்பை பெரு விருப்புடன் ஏற்று பணிபுரிந்தார். 1920 தனது சொந்த முயற்சியில் கற்று லண்டன் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி தேர்வெழுதி சித்தியடைந்தார். அதன் பின் மானிப்பாய் இந்து கல்லூரி முகாமையாளரும் திருப்புகழ் சிலப்பதிகாரம் சிவஞான சித்தியார் என்பவற்றிற்கு உரை எழுதியவருமான வழக்கறிஞர் திருவிளங்கத்தாரின் வேண்டுகோளை ஏற்று மானிப்பாய் இந்து கல்லூரியின் அதிபரானார். அத்தோடு சர் பொன் ராமநாதன், ஹண்டி பேரின்ப நாயகம் போன்ற யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரசின் முக்கியஸ்தர்களோடு மிகவும் நெருக்கமாகவும் செயல்பட்டார். இவ்வேளையில் ஏற்பட்ட யோகர் சுவாமிகளுடனான பழக்கமே பிற்காலத்தில் இவரை ஆன்மீகவாதியாக்க அடித்தளமிட்டது எனலாம். பின்னர் 1924 சென்னை சென்ற மயில்வாகணனார் ராமகிருஷ்ண சங்கத்தில் சேர்ந்து பிரபோத சைத்தன்யா எனும் பிரம்மச்சரிய நாமம் பெறுகிறார். இங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது மக்களிடையே வாழ்ந்த சுவாமி விபுலானந்தரின் துறவரச் சரித்திரம். இச்சை என்ற ஆசைக்கு எதை கொடுத்தும் பசி தீர்க்க முடியாது. பாதை மாறிய பல மனிதர்கள் தம் வாழ்வில் நிம்மதி தேடி அலைவதற்கும் ஆசை என்கின்ற விகாரமே காரணம். யாரெல்லாம் ஆசை துறந்து திருப்தியை ஸ்வீகரிக்கின்றாரோ அவர்களால் மட்டுமே உண்மையான சந்தோஷம் எனும் பழத்தை சுவைக்க முடியும். ஆசை எம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது என்றால் அதை அநேகம் பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதுதான் உண்மை. உண்மையான அமைதியை, உண்மையான சந்தோஷத்தை, உண்மையான அன்பை அனுபவம் செய்ய துறவு என்பது கட்டாயம் தேவையான ஒன்றாக இருக்கிறது. துறவு என்றாலே அநேகம் பேரின் எண்ணம் என்ன தெரியுமா? இல்லறம் இழந்து, இருப்பதை இழந்து, இன்பத்தை தொழிலை தன் நலத்தை இழந்து காடு புகுந்து கடும் தவம் புரிவதென்று நினைக்கின்றோம். ஆனால் உண்மை அது அல்ல. துறக்க வேண்டும் இன்பத்தை, இல்லத்தை, தொழிலை அல்ல, நான் என்ற ஆணவத்தை, எனக்குள் இருக்கும் பயத்தை, ஆசையை துறப்பதுதான் உண்மையான துறவு. வெளிப்புற உடலிலும் உடையிலும் உறையுளிலும் தூய்மையை விரும்பும் நாம் மனதின் தூய்மையை பற்றி மறந்தே போய்விட்டோம். மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதையும் உதவி செய்வதென்பதையும் உதாசீனம் செய்ய தொடங்கிவிட்டோம். எதை எதையோ வெளியில் தேடி பழகிவிட்ட மனிதன் கடைசியில் தனக்குள் இருக்கும் அமைதி சந்தோஷத்தை கூட வெளியில் தேடத் தொடங்கியதுதான் வேடிக்கையான விடயம். மனம் துறவை சுமக்க வேண்டுமென்றால் தூய்மையை சுமக்க வேண்டும்.
தூய்மை வேண்டுமென்றால் விழுமியங்களை கடைபிடித்து வாழ வேண்டும். நேர்மையாக, நம்பிக்கையாக, ஒத்துழைப்பாக, உண்மையாக, பணிவாக, பெருந்தன்மையாக, சாதகமாக வாழ வேண்டும். விழுமியங்கள் இல்லாதவர்கள்தான் துறவையும் ஆன்மீகத்தையும் தொலைதூர இலக்காக நினைத்து பயந்து நடுங்குவார்கள். ஆசை இருப்பவர்கள்தான் பதவியையும் பணத்தையும் வாழ்நாள் முழுவதும் நிழலைப் போல துரத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் அனைத்திலும் திருப்தியை அனுபவம் செய்து தமது திறமைகளால் விழுமியங்களை கடைபிடிப்பவரை பதவியும் மரியாதையும் தானாய் தேடி வருவர். அவர்களையே ஆன்மீக வானம் அள்ளி அரவணைத்தும் கொள்ளும். தம் வாழ்நாள் முழுவதும் விழுமியத்தை கடைபிடித்தவர்களையே உண்மையான ஆன்மீகவாதிகளாகவும் துறவிகளாகவும் உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது. தனது வாழ்வின் எந்த இடத்திலும் விழுமியங்களை விட்டு கொடுத்தோ, பதவிக்கு பின்னால் ஓடியோ தன் திறமையை நிரூபிக்க நினைக்காததாலேயே விபுலானந்தரை உண்மையான துறவி என உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. விபுலானந்தர் பற்றிய முழு வாழ்க்கை வரலாற்றை தெளிவாக உங்களிடம் சேர்ப்பது எங்களது கடமை. சுவாமி விபுலானந்தரின் மொத்த அத்தியாயமும் பகுதிகளாக உங்களை வந்தடையும்.